அன்பார்ந்த மாணவர்களே இப்போது தமிழ் பாடத்தின் தரம் பதிமூன்று பகுதியில் கம்பராமாயணம் குகப்படலத்தின் நிறைவு பகுதி பரதனும் சுற்றத்தவர்களும் கங்கையின் வடமுனையில் இருந்து தென்கரை நோக்கி பயணித்த அந்த காட்சியும் வாசரை நோக்கி சென்றடைந்த அந்த சம்பவமும் இங்கு விவரிக்கப்பட இருக்கிறது நாம் பாடப்பரப்புக்குள் நுழையலாம் குறித்த இந்த பாட கங்கையை கடக்கும் நோக்கோடு பரதன் தன் சுற்றத்தவரோடு குகனின் படகில் ஏறியது முதல் கங்கையின் தென்கரையை அடைந்து பரத்துவாச முனிவரை சந்தித்தது வரையான சம்பவங்களை பாடல் பரப்பின் அறுபத்தி மூன்றாவது முதல் எழுபத்தி ரெண்டாவது வரையான பாடல்கள் விவரித்துள்ளன அவற்றை மையமாக கொண்டு இப்ப கோசலை சுமித்திரை கைகேயி பரதன் குகன் உள்ளிட்ட பாத்திரங்களின் இயல்புகள் அணிச்சிறப்புகள் என்பன தொடர்பான விவரங்களை தெளிவாக உரையாட இருக்கிறோம் ராமனின் தாயான கோசலையின் பெருமை குறித்து நாம் கவனம் செலுத்துவோம் ராமனின் தாயான கோசலை உறவினர்களாலும் தேவர் உள்ளிட்ட அனைவராலும் மதிக்கப்பெற்ற பெருந்தகமை உடையவள் சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலை என்று கம்பர் கோசலையின் பெருமையே விவரிக்கிறார் இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் அரசர்கள் வந்திருந்த தங்கினிக்கும் சக்கரவர்த்தியான தசரதனது முதல் மனைவி என்ற பெருமைக்கு உரியவள் கோசலை அடுத்து நாங்கள் அவளின் சிறப்பை நோக்குகின்ற போது மூன்று உலகம் இன்றானை முன் இன்றானை பெற்றவள் என்பதன் மூலம் பிரம்மனை தோற்றுவித்தவனான விஷ்ணுவின் அவதாரமாக வந்தவர் ராமர் ராமனை பெற்றவள் என்ற பெருமையும் கோசலைக்கு உண்டு என்பது இந்த பகுதியிலே வெளிப்படுகிறது கைகையின் செயற்பாட்டினால் தனது மகனான ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அரச அதிகாரம் பரதனுக்கு சென்றது அந்த சூழ்நிலையிலும் என்று பரதனால் கோசலை போற்றப்பட்டிருக்கிறாள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் ராமனை பிரிந்து பெருந்துயரால் வருந்தியவள் இதனை கம்பர் சொல்லுகிறார் கன்று பிரி கராவின் துயருடைய கொடி என்று இதை விவரிக்கிறார் இத்தகைய துன்பத்திலும் கிடைக்கக்கூடிய நன்மையை மதிக்கின்ற இயல்பு அவளிடம் இருந்திருக்கிறது அதுதான் கோசலையை கோசலையின் உள தைரியத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அவள் சொல்லுகிறாள் காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததும் நலமாயிற்று என்று மெய்வீரர் என்றால் யார் ராம லக்குவென்றர் அவர்கள் காடு சென்றது கூட ஒரு வகையில் நன்மையானது குகனை சந்தித்தது என்பதன் மூலம் இங்கு இது வெளிப்படுகிறது பொருத்தமான வகையில் ஆற்றுப்படுத்தும் மாண்புடையவள் ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் நைவீர மைந்தீர் இனி துயரால் என்று பரத சத்துருக்கரை அவள் தேற்றுகிறாள் கோசலை பிறரை மதிப்பிடும் தன்மை கொண்டவள் குகனை பார்த்த பொழுதிலேயே அவனது ஆற்றல் குறித்து அவள் கொண்டு வெளிப்படுத்துகின்ற கருத்து இதற்கு தக்க சான்று எதிர்காலம் குறித்த நம்பிக்கையும் தெளிவான பார்வையும் அவளிடம் இருந்துள்ளது அவர் கூறுகிற ஒரு கூட்டை காப்பாருங்கள் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்று குறிப்பிடுவது இங்கு தக்க சான்றாகும் சுமித்திரையின் இயல்புகள் தொடர்பாக நாம் கவனம் செலுத்துவோம் சுமித்திரை தருமத்தின் வடிவமாக திகழ்ந்தவள் அன்புருவானவள் தசரதனின் இளந்தேவி என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளார் ராமனுக்கு பின்பு ஒரு தம்பி இருக்கிறான் என்று சொல்லத்தக்கவனான இலக்குவனை பெற்றவள் என்ற பெருமை அவளுக்குண்டு அதனால் கம்பர் சொல்லுகிறார் பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்று பரதனுடைய வாயிலாக அவள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாள் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பரதனின் பெருமை குறித்து நோக்குவோம் பரதன் அதிகார ஆசையற்றவன் பண்பால் உயர்ந்தவன் பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் என்று அந்த இடத்திலே கம்பர் குறிப்பிடுகிறார் அதிகார ஆசை கொண்ட வேந்தர்களோடு ஒப்பிடுகின்ற போது அதிகாரம் ஆசையற்றவனான பரதன் பண்பால் மேம்பட்டவன் என்பது வழி பரதன் உண்மை நெறியில் பற்று இருந்தான் எல்லா விடயங்களையும் தெளிவாக இனங்கண்டு கொண்டவனாக இருந்தான் கோசலை சுமித்திரை ஆகிய தாயர் மீது உயர்ந்த மரியாதை கொண்டிருந்தான் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்று கோசலையை போற்றுகிறார் பிள்ளைகளை அவன் சுமித்திரையை எப்படி பார்க்கிறான் பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்று சுமித்திரையை போற்றுகிறான் இங்கு பரதனின் மாண்பு வெளிப்படுகிறார் பரதன் தன் மனக்கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைக்கும் இயல்புடையவன் யார் பொருட்டும் அவன் கலக்கமடைந்தவன் அல்லன் தற்பெருமையற்றவன் அற உணர்வு மிக்கவன் கொற்றத்தார் குறிசில் கலல்கால் மைந்தன் என்று பரதனை சிறப்பிக்கிறார்கள் பெற்ற தாயே ஆனாலும் தவறை தவறு என்று வெளிப்படையாக கூறும் நேர்மை பரதனிடத்திலே இருந்திருக்கிறது பரதன் பழிக்கு அஞ்சினான் பழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கு உயிர்ப்பாரம் குறைந்து தேய என்று கைகேயினுடைய வயிற்றிலே தான் பிறந்ததை எண்ணி அவன் கூச்சமடைந்தான் பரதன் ராமன் மீது அளவிடற்கிரிக்க பாசம் கொண்டவன் ராமனின் நிலையை எண்ணி துடித்து போகிறான் கம்பர் விவரிக்கிறார் பொழிந்த கண்ணின் புதுப்புணல் போயினான் என்று அவன் அழுதபடியே பரத்துவாச முனிவரை நோக்கி நடந்து செல்லுகிற அந்த காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள் கையேயின் கொடுந்தன்மை தசரதனது இறப்பிற்கும் மகன் பரதன் துயர்க்கடலிலே எய்தவும் கருணைக்கடலான ராமன் கானகம் செல்வதற்கும் காரணமானவள் கையேயி கையேயி அன்று திருமால் நெடுமையால் அளந்த உலகமெல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாள் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு தொடர்புபடுத்தி கூறப்படுகிற அளவுக்கு கொடுமை மிக்கவளாக சித்திரிக்கப்பட்டிருக்கிறாள் கைகேயின் கொடுந்தன்மையை பேசுகிறபோது போது படரெல்லாம் பழை படைத்தால் பழிவளர்க்கும் செவிலி என்ற கூற்று முதன்மையாகிறது துன்பத்தை படைத்தவள் பழியை வளர்க்கும் செவிலி தாயானவள் என்று அவள் அடையாளம் வருகிறாள் பெற்ற மகனான பரதன் கைகேயை பழித்துரைக்கிறான் பழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேன் என்று வேதனைப்படுகிறான் கைகேயி உலகத் துன்பத்தின் துன்பத்திற்கு காரணமானவள் என்று சொல்லப்படுகிறாள் இரக்கமில்லாதவள் என்றும் விடரிலா முகத்தாள் என்றும் பரதன் கைகையை இனங்காட்டுகிறான் இங்கு கைகையின் கொடுந்தன்மை வெளிப்பட பிள்ளைகளை இப்போது நாங்கள் தசரதனுடைய பெருமை குறித்து பார்ப்போம் தசரதன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவன் அவனை சந்திப்பதற்கு அரசர்கள் தினமும் வந்து கூடுவார்களா கம்பர் சொல்லுகிறார் கோக்கள் வைகும் முற்றத்தான் என்ற விவரிப்பு அங்கே வருகிறது இதை அடுத்து பாருங்கள் தசரதனது முதற் கோசலை என்பதும் இளந்தேவி சுமித்திரை என்பதும் வெளிப்படுகிறது தசரதனுடைய பெருமை குறித்து பார்க்கின்ற போது நெறி தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் என்பது வெளிப்படுகிறது அவன் உண்மைக்காக உயிரை துறந்தவன் அது அவன் உண்மை மீது கொண்டிருந்த பற்றுருதிக்கு சான்று தசரதனது இறப்பிற்கு ஒரு வகையிலே காரணம் கைகேயி என்பது தெளிவாக வெளிப்படுகிறது சுடுமையான திடைத்தன் துணையக என்று கம்பர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் இப்போது நாங்கள் குகனின் பெருமைகள் குறித்து பார்ப்போம் குகன் அவன் பெரியோரை மதிக்கும் பண்புடையவன் என்பது செயற்பாடுகள் ஊடாகவும் வார்த்தைகள் ஊடாகவும் தெளிவாக வெளிப்படுகிறது கோசலையை யார் என அவன் அறிந்து கொள்கிறான் உடனே அவன் என்ன செய்கிறான் நெடிதே விழுந்து அழுகிறான் கீழே விழுகிறான் தொடர்ந்து அழுகிறான் இது அவனுடைய முக்கியமான ஒரு பண்பு மற்றவர்களது இயல்புகளை மதிப்பிட தெரிந்தவனாக இருக்கிறான் கோசலையே தொழுது நோக்குகிறான் சுமித்திரையை பார்த்தவுடனே அன்பின் நிறைந்தாளை உரை என்று சொல்லுகிறான் இது அவன் மதிப்பிடும் தன்மைக்கு சான்று குகன் பேராற்றல் மிக்கவனாக திகழ்ந்தான் நிறைந்த உடல் வலிமை மிக்கவன் குன்றணிய திருநெடுந்தோல் குகன் என்றும் கைவீர களிரணிய காளை என்றும் அவன் அடையாளம் பெறுகிறான் பணிவும் பக்குவமும் மிக்கவன் பரதன் கையை குறித்து இவ்வளவோ விமர்சனமான கருத்துக்களை சொன்னான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அவ்வாறு சொன்ன பொழுதிலும் அவன் என்ன செய்கிறான் கையை நல்கையில் தாயென வணங்கினான் என்றுதான் சொல்லுகிறார் கம்பர் அது அவனுடைய உயர்ந்த பணிவுக்கும் பக்குவத்துக்கும் சான்று பரதன் கங்கையின் தென்கரையை அடைந்த பிறகு அழுதவாறு நடந்து போகிறபோது குகனும் அவனுடன் துணைக்கு நடக்கிறான் இதுவும் அவனது ஈர உள்ளத்துக்கு சான்று பிள்ளைகளே பொது நாங்கள் பரத்துவாச முனிவருடைய சிறப்புகள் பற்றி பார்ப்போம் பரத்துவாசர் சுமையில் நின்று நீங்கியவர் நிறைந்த வரங்களை பெற்றுள்ளவர் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் பெரும் தவமுடையவர் வரத்தின் மிக்குயர் மாதவன் என்கிறார் கம்பர் தன்னை நாடி வந்த பரதன் உள்ளிட்டோரை எதிர்கொண்டு வரவேற்கின்ற பண்பு அவரிடம் இருந்திருக்கிறது இப்போது அணி சிறப்பு தொடர்பான பகுதி முதலிலே உவமை அணி உவமை அணியில் கன்று பிடி கராவின் துயருடைய கொடி என்ற தொடரை நாம் மேலவை பார்த்திருந்தோம் கன்றை பிரிந்த பசு எவ்வாறு துயர் கொள்ளுமோ அதுபோல ராவனை பிரிந்த கோசலை துயர் கொண்டால் என்பது உவமை அணி மூலம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது இது உவமை அணிக்கு முதலாவது சான்றாக நாம் கொள்ள முடியும் இரண்டாவதாக விலங்கள் திண்டோல் என்பதில் மலையே நிகர்த்த தோள்களை உடையவன் குகன் என்பது வெளிப்படுகிறது அப்போது இங்கு உவமானம் மலை உவமேயம் குகன் தோல் என்பதாகிறது அடுத்து பாருங்கள் கை வீர களிரணைய காளை என்று குகனின் ஆற்றலை குறித்து பேசுகிறார் அங்கு யானையை நிகர்த்ததாக அதாவது தும்பிக்கையால் கையால் வீரச் செயல் செய்யும் யானை போன்றவன் என குகன் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் காண முடியும் அடுத்து உவமை அணிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக வருவது பரதனும் அவனை சார்ந்தவர்களும் கங்கையின் தென்கரை நோக்கி பயணிக்கிறார்கள் செல்லுகிற படகு எப்படி இருக்கிறது என்றால் அன்னப்படை சிறகிலது ஆய்கரை துண்ணிற்று அதாவது சிறகில்லாத அன்னமொன்று நகர்ந்து சென்றால் எவ்வாறு இருக்குமோ அது போல இருக்கிறதாம் அந்த படகு என்பது வெளிப்படுகிறது இங்கும் உவமை அணியை காண முடிகிறது அடுத்து நாம் உருவக அணி தொடர்பாக பார்ப்போம் ராமனின் உயர்குண பண்பு எடுத்து விளக்குகின்ற போது கருணையார் கலி என்ற உருவகம் பயன்படுகிறது ராமன் கருணை கடலாக திகழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது கைகையின் கொடுந்தன்மையை எடுத்து காட்ட படரெல்லாம் படைத்தால் பழி வளர்க்கும் செவிலி என்ற உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இவை உருவக அணிக்கு சான்றுகள் இந்த பல்தேர்வு வினாக்களைப் போல ஏனைய வினாக்களையும் நீங்கள் செய்து பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே இப்போது நிறைவு பகுதி கம்பராமாயணம் குகப்படலத்தில் பரதன் தனது சுற்றத்தோடு படகில் ஏறியது முதல் கங்கையின் தென்கரையினை அடைந்து பரத்துவாச முனிவரை சந்தித்தது வரையான பகுதியிலே கோசலையின் பெருமையும் பரதனின் மாண்பும் கைகேயின் கொடுந்தன்மையும் அணிகளை கையாள்வதில் கம்பரின் கவித்திறனும் ஆற்றி தெளிவுபடுத்துக என்ற இந்த வினா பகுதியை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே இவற்றுக்குரிய விடை குறிப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதன் ஊடாகவும் உங்களுடைய விடை எழுதும் ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் தெளிவான வகையிலே நீங்கள் இவற்றுக்குரிய விடையை முன்வைக்க வேண்டும்